மக்களே, லோகேஷ் கனகராஜனா யாரு? அவர் முன்னணி டைரக்டராக ஒரு எடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, தளபதி சிக்ஸ்டி செவன் வந்து அவருக்கு வந்து அஞ்சாவது படம் இல்லைங்க, ஆறாவது படம். இதேமாதிரி நிறைய டூஸ்ட் இருக்குது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து 14 மார்ச் 1986 கிணத்துக்கடவு கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா இப்போ 36 வந்துட்டு இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம். இப்போ தளபதி 67 எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு, அது மட்டும் அவருடைய படம் இல்லை, மாநகரம் தான் அவருடைய முத படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இல்லை, அவருடைய குறும்படம் ஒன்று இருக்குது அவியல்னு சொல்லிட்டு, 2016 அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் குறும்பட விழாவில் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த குறும்பட விழாவுக்கு வந்து கார்த்திக் சூப்பராஜ் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி பார்த்தார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. குறும்படங்களை தொடர்ந்து அவர் 2017 மாநகரம் படம் எடுத்தார். மாநகரம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. 2019 கைதி படம் எடுத்தார். அதில் கார்த்திக் நாராயண் அவங்களுக்கு முக்கியமான ரோல் கொடுத்துருந்தார். இதனால் சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தவர் பார்த்திங்கன்னா 2021 மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் வச்சு எடுத்தார். விஜய் விஜய் சேதுபதி அவங்க வச்சு எடுத்த படம். படம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் பிளான் பண்ணி படத்தோட ஷூட்டிங் முடித்தார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. 2021 எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க மாஸ்டர் படத்துக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உலகநாயகன், கமல், பகத், விஜய் சேதுபதி அவங்க மூணு பேரை வச்சு மாஸ்டர் ஒரு படம் பண்ணியிருந்தார் 2022. அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் எல்லா படத்துக்குமே ஒரு செயின் லிங்க் இருக்கும். ஒரு படத்துக்கும் ஒரு படத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து 67 தொடருமா, தளபதி 67 தொடருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. மன்சூர் அலிகானை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாருங்க அவர். அந்த மன்சூர் அலிகான் இந்த படத்தில் நடிக்காதான் 67. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகானோட பாட்டு எல்லா படத்தையும் ஒன்று வச்சுருப்பார். அப்படி தானே, இந்த படத்தில் எந்த பாட்டை சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர்காரங்களே இது உங்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துட்டேன். நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஓகே மக்களே, நம்ம சேனலோட இணைஞ்சிட்ருங்க, நிறைய அப்டேட் காத்துட்ருக்குது. இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம், மாற்றங்களை வரவேற்கின்றோம்.